ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா, பிரேமலு மூவி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போதுல அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்குது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரீஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரீஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம் கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்க்கவன், ஷாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு, இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து பிப்ரவரி 9, 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 கோடிகள் வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்புமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம், இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே செப்டம்பர் 2024 வந்து 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பும், அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவும், டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின், சந்தோஷாக வந்து நஸ்லன் கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி, ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன், நிகாரிகா இல்லைனா வேண்டர் லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து
அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்கார். அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபீன் அப்படின்னு ஷமீர் கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கே எஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனுவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன். அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்ட்டு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன் கே கபூர் மமிதா பாஜி இவங்க வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு இரண்டாவது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு மூன்றாவது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ அதுக்கு பிறகு பகத் பாசில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய் அவர் வந்து எம் ஹீரவாணி அப்படிங்க அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணன் இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 பிப்ரவரி 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மார்ச் 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மார்ச் 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ அப்புறம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பெற்றிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து April 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமொழி இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு அதுக்கு பிறகு மியூசிக் வசனம் டைரக்ஷன் நகைச்சுவை தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நஸ்லன் மமிதா பாஜி இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த படம் வந்து ஹிரிஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது.
அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமலு வந்து இந்தியாவில் வந்து 93.65 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து 19 April 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போதுல அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்குது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரீஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரீஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷியாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம் கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷியாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு, இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 9 February 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 கோடிகள் வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்புமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம் இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து December 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே September 2024 வந்து 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பும், அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவும், டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது.
அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின் சந்தோஷாக வந்து நஸ்லன் கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன் நிகாரிகா இல்லைனா வேண்டர் லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபீன் அப்படின்னு ஷமீர்கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கே எஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனுவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன். அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்ட்டு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன் கே கபூர் மமிதா பாஜி இவங்க வந்து ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு இரண்டாவது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு மூன்றாவது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ அதுக்கு பிறகு பகத் பாசில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய் அவர் வந்து எம் ஹீரவாணி அப்படிங்க அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணன் இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 பிப்ரவரி 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மார்ச் 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மார்ச் 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ அப்புறம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பெற்றிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து April 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமொழி இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு அதுக்கு பிறகு மியூசிக் வசனம் டைரக்ஷன் நகைச்சுவை தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து
இரண்டரை மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நசிலன் மமிதா பாஜு இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுவும் இந்த படம் வந்து ஹிரீஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமலு வந்து இந்தியாவில் வந்து 93.65 crore மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 crore வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 crore மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 crore மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து 19 April 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போதுல அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்குது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரீஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரீஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷியாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம் கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷியாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு, இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸான டேட்டு வந்து 9 February 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸான ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 crore. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 crore வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்பையுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம் இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே 2024 வந்து 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து
தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பு, அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவு, டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின், சந்தோஷாக வந்து நஸ்லன், கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன், நிகாரிகா இல்லைனா வேண்டர் லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபின் அப்படின்னு ஷமீர்கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கே எஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனுவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன். அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்ட்டு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன், கே கபூர், மமிதா பாஜி இவங்க வந்து ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு 2வது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு 3வது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ, அதுக்கப்புறம் பகத் பாசில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய் அவர் வந்து எம் ஹீரவாணி அப்படிங்க அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணன் இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 பிப்ரவரி 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மார்ச் 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மார்ச் 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ அப்புறம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பெற்றிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து April 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா
அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமலு இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு, அதுக்கு பிறகு மியூசிக், வசனம், டைரக்ஷன், நகைச்சுவை, தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நசிலன், மமிதா பாஜு இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த படம் வந்து ஹிரீஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமலு வந்து இந்தியாவில் வந்து 93.65 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக்பஸ்டர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து 19 ஏப்ரல் 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போச்சில் அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்கிறது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரீஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரீஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷியாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம், கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷியாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு, இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 9 பிப்ரவரி 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 கோடி,
பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 கோடிகள் வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்புமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம், இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து December 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே செப்டம்பர் 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பும், அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவு, டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின், சந்தோஷாக வந்து நஸ்லன், கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி, ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன், நிகாரிகா இல்லைனா வேண்டர்லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபீன் அப்படின்னு ஷமீர் கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கே எஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனுவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன், அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்னு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன், கே கபூர், மமிதா பாஜு இவங்க வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு 2வது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு 3வது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ, அதுக்கு பிறகு பகத் பாசில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய், அவர் வந்து எம் ஹீரவாணி அப்படிங்க அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணன் இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு, இது வந்து 9 பிப்ரவரி 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு March 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு March 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ, அப்புறம் யாஷ்
ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பிச்சிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பிச்சிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமொழி இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு, அதுக்கு பிறகு மியூசிக், வசனம், டைரக்ஷன், நகைச்சுவை, தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நசிலன், மமிதா பாஜு இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த படம் வந்து ஹிரிஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமொழி வந்து இந்தியாவில் வந்து 93.65 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 19, 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போச்சில் அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்கிறது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரிஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரிஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷியாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம், கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷியாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு.
இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் பர்கிஸ், அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸான டேட்டு வந்து பிப்ரவரி 9, 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸான ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 கோடிகள் வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்புமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம், இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி, இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே செப்டம்பர் 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பும், அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவும், டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின், சந்தோஷாக வந்து நஸ்லன், கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி, ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன், நிகாரிகா இல்லைனா வேண்டர் லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபீன் அப்படின்னு ஷமீர் கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கே எஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனுவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன். அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்ட்டு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன், கே கபூர், மமிதா பாஜு இவங்க வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு 2வது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு 3வது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ, அதுக்கு பிறகு பகத் பாசில், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய், அவர் வந்து எம் ஹீரவாணி அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணன் இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து
நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 February 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு March 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு March 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ அப்புறம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பெற்றிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து April 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமொழி இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு, அதுக்கு பிறகு மியூசிக், வசனம், டைரக்ஷன், நகைச்சுவை, தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நசிலன், மமிதா பாஜு இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த படம் வந்து ஹிரிஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமலு வந்து இந்தியாவில் வந்து 93.65 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து April 19, 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போதுல அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்கிறது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரிஷ் ஹேபிம்.
அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹெரிஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷியாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம் கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷியாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு, இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து பிப்ரவரி 9, 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 கோடிகள் வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்புமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம், இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே செப்டம்பர் 2024 வந்து 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பும், அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவும், டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின், சந்தோஷாக வந்து நஸ்லன் கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி, ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷியாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன், நிகாரிகா இல்லைனா வேண்டர் லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபீன் அப்படின்னு ஷமீர்கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கேஎஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனுவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன், அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்ட்டு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன் கே கபூர், மமிதா பாஜு இவங்க வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐ எம்
காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு இரண்டாவது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு மூன்றாவது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ, அதுக்கப்புறம் பகத் பாசில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய், அவர் வந்து எம் ஹீரவாணி அப்படி அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணா இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 பிப்ரவரி 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மார்ச் 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மார்ச் 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ அப்புறம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பெற்றிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து April 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமொழு இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு, அதுக்கு பிறகு மியூசிக் வசனம் டைரக்ஷன் நகைச்சுவை தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நஸ்லன் மமிதா பாஜு இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த படம் வந்து ஹிரீஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமலு வந்து இந்தியாவில் வந்து 93.65 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து April 19, 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து
காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போதுல அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்குது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரீஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரீஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷியாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம் கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷியாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு, இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து பிப்ரவரி 9, 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 கோடிகள் வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்பையுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம் இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே செப்டம்பர் 2024 வந்து 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பும், அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவும், டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின், சந்தோஷாக வந்து நஸ்லன் கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி, ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷியாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன், நிகாரிகா இல்லைனா வேண்டர் லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபின் அப்படின்னு ஷமீர்கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கே எஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு
பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன். அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்ட்டு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன் கே கபூர் மமிதா பாஜி இவங்க வந்து ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு இரண்டாவது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு மூன்றாவது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ அதுக்கப்புறம் பகத் பாசில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய் அவர் வந்து எம் ஹீரவாணி அப்படிங்க அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணன் இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 பிப்ரவரி 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மார்ச் 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மார்ச் 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ அப்புறம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பெற்றிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து April 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமொழி இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு அதுக்கு பிறகு மியூசிக் வசனம் டைரக்ஷன் நகைச்சுவை தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நஸ்லன் மமிதா பாஜி இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த படம் வந்து ஹிரீஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமலு வந்து இந்தியாவில் வந்து 93.65 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து
நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 19, 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போதுல அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்குது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரீஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரீஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷியாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம் கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷியாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு, இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 9 பிப்ரவரி 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 கோடிகள் வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்பையுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம் இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே செப்டம்பர் 2024 வந்து 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பும், அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவும், டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின், சந்தோஷாக வந்து நஸ்லன் கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி, ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷியாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன், நிகாரிகா இல்லைனா
வேண்டர்லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபின் அப்படின்னு ஷமீர்கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கே எஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனுவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன். அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்ட்டு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன் கே கபூர் மமிதா பாஜி இவங்க வந்து ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு இரண்டாவது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு மூன்றாவது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ அதுக்கு பிறகு பகத் பாசில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய் அவர் வந்து எம் ஹீரவாணி அப்படிங்க அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணன் இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 பிப்ரவரி 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மார்ச் 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மார்ச் 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ அப்புறம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பெற்றிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து April 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமொழி இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு அதுக்கு பிறகு மியூசிக் வசனம் டைரக்ஷன் நகைச்சுவை தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நஸ்லன் மமிதா பாஜி இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த படம் வந்து ஹிரீஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு
ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமலு வந்து இந்தியாவில் வந்து 93.65 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து 19 ஏப்ரல் 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போதுல அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்குது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரீஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரீஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷியாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம் கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷியாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு, இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 9 பிப்ரவரி 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 கோடிகள் வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்புமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம் இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே செப்டம்பர் 2024 வந்து 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பும், அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவும், டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து
சச்சின் சந்தோஷாக வந்து நஸ்லன் கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன் நிகாரிகா இல்லைனா வேண்டர் லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபின் அப்படின்னு ஷமீர்கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கே எஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனுவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன். அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்ட்டு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன் கே கபூர் மமிதா பாஜி இவங்க வந்து ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு இரண்டாவது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு மூன்றாவது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ அதுக்கு பிறகு பகத் பாசில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய் அவர் வந்து எம் ஹீரவாணி அப்படிங்க அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணன் இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 பிப்ரவரி 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மார்ச் 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மார்ச் 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ அப்புறம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பெற்றிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து April 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமொழி இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு அதுக்கு பிறகு மியூசிக் வசனம் டைரக்ஷன் நகைச்சுவை தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து
மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நசிலன் மமிதா பாஜு இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுவும் இந்த படம் வந்து ஹிரீஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமலு வந்து இந்தியாவில் வந்து 93.65 crore மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 crore வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 crore மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 crore மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து 19 April 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போதுல அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்கிறது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரீஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரீஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷியாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம் கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷியாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு, இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸான டேட்டு வந்து 9 February 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸான ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 crore. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 crore வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்புமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம் இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 2023 December வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே 2024 வந்து 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து
தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பு, அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவு, டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின், சந்தோஷாக வந்து நஸ்லன், கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜ் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன், நிகாரிகா இல்லைனா வேண்டர் லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபீன் அப்படின்னு ஷமீர் கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கே எஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனுவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன். அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்ட்டு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன், கே கபூர், மமிதா பாஜ் இவங்க வந்து ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு 2வது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு 3வது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ, அதுக்கு பிறகு பகத் பாசில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய் அவர் வந்து எம் ஹீரவாணி அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணன் இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 இப்போ பிப்ரவரி 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மார்ச் 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மார்ச் 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ அப்புறம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பெற்றிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து April 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா
அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமலு இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு, அதுக்கு பிறகு மியூசிக், வசனம், டைரக்ஷன், நகைச்சுவை, தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நசிலன், மமிதா பாஜு இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுவும் இந்த படம் வந்து ஹிரிஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமலு வந்து இந்தியாவில் வந்து 93.65 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து 19 ஏப்ரல் 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போச்சில் அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்கிறது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரிஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரிஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷியாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம், கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷியாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு, இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 9 பிப்ரவரி 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 கோடி,
பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 கோடிகள் வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்புமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம், இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து December 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே September 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பும், அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவு, டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின், சந்தோஷாக வந்து நஸ்லன், கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி, ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன், நிகாரிகா இல்லைனா வேண்டர் லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபீன் அப்படின்னு ஷமீர் கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கேஎஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனுவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன். அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்னு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன், கே கபூர், மமிதா பாஜு இவங்க வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு 2வது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு 3வது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ, அதுக்கப்புறம் பகத் பாசில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய், அவர் வந்து எம் ஹீரவாணி அப்படிங்க அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணன் இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 February 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு March 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு March 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ, அப்புறம் யாஷ்
ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பிடிச்சிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமொழி இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு, அதுக்கு பிறகு மியூசிக், வசனம், டைரக்ஷன், நகைச்சுவை, தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நசிலன், மமிதா பாஜு இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த படம் வந்து ஹிரிஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமொழி வந்து இந்தியாவில் வந்து 93.65 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 19, 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போதுல அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்கிறது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரிஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரிஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம், கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு,
இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் பர்கிஸ், அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து பிப்ரவரி 9, 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 கோடிகள் வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்புமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம், இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி, இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே செப்டம்பர் 2024 வந்து 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பும், அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவும், டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின், சந்தோஷாக வந்து நஸ்லன், கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி, ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன், நிகாரிகா இல்லைனா வேண்டர் லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபீன் அப்படின்னு ஷமீர்கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கேஎஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனுவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன், அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்ட்டு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன், கே கபூர், மமிதா பாஜு இவங்க வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு 2வது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு 3வது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ, அதுக்கு பிறகு பகத் பாசில், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய், அவர் வந்து எம் ஹீரவாணி அப்படி அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவகாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கேஎஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ண இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து
நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 இப்போ பிப்ரவரி 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மார்ச் 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மார்ச் 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ அப்புறம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பிச்சிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பிச்சிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து April 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமொழு இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு, அதுக்கு பிறகு மியூசிக், வசனம், டைரக்ஷன், நகைச்சுவை, தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுக்கள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நசிலன், மமிதா பாஜு இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த படம் வந்து ஹிரீஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமலு வந்து இந்தியாவில் வந்து 93.65 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து April 19, 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போதுல அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கப்புறக்கு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்கிறது
அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரீஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரீஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷியாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம் கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷியாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு, இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டுடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து பிப்ரவரி 9, 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 கோடிகள் வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்புமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம், இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே செப்டம்பர் 2024 வந்து 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பும், அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவும், டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின், சந்தோஷாக வந்து நஸ்லன் கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி, ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷியாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன், நிகாரிகா இல்லைனா வேண்டர் லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபீன் அப்படின்னு ஷமீர்கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கேஎஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனுவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன், அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்ட்டு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன் கே கபூர், மமிதா பாஜு இவங்க வந்து
ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐ எம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு இரண்டாவது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு மூன்றாவது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ, அதுக்கப்புறம் பகத் பாசில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய், அவர் வந்து எம் ஹீரவாணி அப்படி அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணா இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 பிப்ரவரி 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மார்ச் 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மார்ச் 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ அப்புறம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பிச்சிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பிச்சிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து April 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமொழு இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு, அதுக்கு பிறகு மியூசிக் வசனம் டைரக்ஷன் நகைச்சுவை தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நஸ்லன் மமிதா பாஜு இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த படம் வந்து ஹிரீஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமலு வந்து இந்தியாவில் வந்து 93.65 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து April 19, 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா சேலம் அங்கே வந்து சச்சின் அப்படின்னு ஒருத்தர் வந்து
காலேஜ் வந்து முடிச்சிக்காரு. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரோட கிளாஸ்மேட்டான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு பிறகு இவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு. அப்படி அங்கே வரும்போதுல அவர் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து பெங்களூர் வந்து போகிறாரு. போய் அங்கே வந்து ஒரு பொண்ணு ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரோட காதலின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது. கடைசியில் இந்த பொண்ணை விட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து இவரை வந்து காதலிக்குது. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட தான் இந்த பிரேமலு படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹிரீஷ் கேபிம். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து ஹிரீஷ் கேபிம், அப்புறம் ஹிரண் ஜோஷி. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பாளராக வந்து பகத் பாசில், திலீஷ் போத்தன், ஷியாம் புஷ்கரன் இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து நஸ்லம் கே கபூர், அப்புறம் மமிதா பாஜு, அதுக்கப்புறம் சங்கீதா பிரதாப், அகிலா பார்கவன், ஷியாம் மோகன், மீனாட்சி ரவீந்திரன், மேத்யூ தாமஸ், அல்தாஃப் சலீம் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாவு, இவங்க தான் இந்த படத்துக்கான ஒரு ஒளிப்பதிவாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கான எடிட்டராக வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். அதுவும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள், பின்னணி இசைகள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்களாக வந்து பாவனா ஸ்டூடியோஸ், பகத் பாசில் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் வர்க்க ஹீரோ. அதுவும் இந்த படத்தை வந்து விநியோகம் செஞ்சது வந்து பாவனா வெளியீடு. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து பிப்ரவரி 9, 2024. அதுவும் இந்தியாவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். இதோட பட்ஜெட் வந்து 9 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 132 கோடிகள் வந்து வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாகவும் இருக்குது. இது வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். அதுவும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு நடிப்புமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்கள் நஸ்லம் கபூர், அப்புறம் மமிதா பாஜு. அப்புறம் இந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம் இங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொச்சி, ஹைதராபாத், பொள்ளாச்சி இங்கேயும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் 2023 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராகவே செப்டம்பர் 2024 வந்து 2023 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களோட நடிப்பும், அப்புறம் திரைக்கதை, ஒளிப்பதிவும், டைரக்ஷன், நகைச்சுவை எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்து கிடச்சி இந்த படத்துக்கான விமர்சன ரீதியாக பாராட்டுமே பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து எல்லா காலத்திலையுமே அதிக வசூல் செஞ்ச ஒரு 6வது மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் வந்து 2024 4வது அதிக வசூல் செஞ்ச ஒரு மலையாள திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததுனால இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இதோட அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட நடிகர்களாக வந்து சச்சின், சந்தோஷாக வந்து நஸ்லன் கே கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரீனு ராயாக வந்து மமிதா பாஜு வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமில் டேவிஸ் அப்படின்னு சச்சினோட நண்பர் அப்படின்ட்டு சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்த்திகாவோட அதாவது அகில பார்க்கவன் அப்படின்னு ரீனுவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி, ரீனுவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷியாம் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி ரவீந்திரன், நிகாரிகா இல்லைனா வேண்டர் லஸ்ட் அப்படின்னு கார்த்திகாவோட ஒரு ரூம்மேட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் சோபி ஷாராக வந்து அல்தாப் சலீம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து சுஃபின் அப்படின்னு ஷமீர்கான் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வைஷாக் முரளி அப்படின்னு ஜார்ஜ் வின்சென்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாமஸோட ஒரு மேலாளர் அப்படின்ட்டு ரஞ்சித் நாராயணன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சச்சினோட அப்பா அப்படின்னு கே எஸ் பிரசாத் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சச்சினோட அம்மா அப்படின்ட்டு
பிரியா ஸ்ரீஜித் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீனவோட அப்பா அப்படின்ட்டு கோபு கேசவன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு விகாஷாக வந்து ராகுல் பிபி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்ட்டு சஞ்சு கே தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜெயோட வீடத்தில் வந்து திலீப் மோகன். அதுக்கு பிறகு பம்பா வாசன் அப்படின்ட்டு ஷியாம் புஷ்கரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாமஸ் அப்படின்ட்டு மேத்யூ தாமஸ் அவர் வந்து அமலோட ஒரு உறவினர் அப்படின்ட்டு ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நடிகர்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து நஸ்லன் கே கபூர் மமிதா பாஜி இவங்க வந்து ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் இதற்கு முன்னாடி அவங்க வந்து ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு ஒரு இரண்டாவது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நஸ்லன் அவர் வந்து ஒரு மூன்றாவது ஒத்துழைப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து வர்க்க உழைக்கும் வர்க்க ஹீரோ அதுக்கப்புறம் பகத் பாசில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு நிதி அளிப்பவங்களாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து விஷ்ணு விஜய் அவர் வந்து எம் ஹீரவாணி அப்படிங்க அவரால் ஒரு முதல்ல வந்து இசையமைக்கப்பட்ட தேவஹாரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கே எஸ் சித்ரா அப்புறம் முன்னி கிருஷ்ணன் இவங்க வந்து யா யா யாதவா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மறுபடியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து நல்ல ஒரு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து பிரேமலு இது வந்து 9 பிப்ரவரி 2024 அன்னைக்கு வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மார்ச் 8 வந்து தெலுங்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மார்ச் 16 அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தோட டப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து பாவனா அவங்க தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு விநியோக உரிமையை வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் கோ அப்புறம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க தான் பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். அதுக்கு பிறகு ஜோயிங் பிஸ்னஸ் இவங்க வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரெட் செயின் மூவிஸ் வந்து பெற்றிருக்காங்க இந்த படத்தோட தமிழ்நாட்டு விநியோக உரிமையை. அப்புறம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் செயற்கைக்கோள் உரிமையை வந்து மலையாளத்தில் ஏசியா நெட் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிற மொழிகளுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் வந்து பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து April 12, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் தளத்தில் வந்து டிஜிட்டல் ஃப்ரீமிங் முறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெலுங்கில் வந்து ஆஹா அதில் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க. பிரேமொழி இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஹிந்தி இதில் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பாராட்டுக்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு அதுக்கு பிறகு மியூசிக் வசனம் டைரக்ஷன் நகைச்சுவை தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாத்துக்குமே நேர்மறையான பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பிங் வில்லா அதில் வந்து 5-4 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து நல்ல ஒரு சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த படம் வந்து நஸ்லன் மமிதா பாஜி இவங்க நடித்திருக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையான நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த படம் வந்து ஹிரீஷ் அவரோட உழைப்பும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேமலு வந்து இந்தியாவில் வந்து 93.65 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். கேரளாவில் வந்து 62.75 கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து 42.25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து உலகம் முழுசுமே 136 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படம் வந்து
நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபிஷர் படமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 19, 2024 அன்னைக்கு வந்து பிரேமலு 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த படத்தோட தொடர்ச்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.